அது தெரியுது, எதுக்குன்னு கேட்டேன். அது பாவி மவளே, என் வயித்துல பிறந்து எதுக்கு நான் கேக்குறேன். அவனை சுத்திக்கிட்டே இருக்கேன், அவங்ககிட்ட பைசா இருக்கா? கேக்கே, ஏன் இப்படி காண்டா காண்டா கத்திட்டு கிடக்குறீங்க? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? பேசாம அந்த ரூம் குள்ள விழுந்து கிடக்குறதானே ரொம்ப ட்ரபிள். 24 hours எப்படி இருந்தவன் எப்படி ஆகிவிட்டேன் பார்த்தாயா காந்தா? இந்த மாதிரி நேரத்தில் என்னை வீட்டிலே தனியை போட்டுவிட்டு இரவெல்லாம் ஊர் சுத்தும் வேலையிலே இறங்கி இருக்கிறாயே வேண்டாம் காந்தா. அதை நான் கேட்கும் பொழுது என் மனம் என்ன பாடுபடுகிறது தெரியுமா? நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டும், என் பக்கத்தில் இரு, அது எனக்கு போதும். என் பக்கத்தில் இரு என்று என்னுடன் உல்லாச வாழ்க்கை நடத்துவதற்காக அல்ல, அல்லது சல்லாப வார்த்தைகள் பேசுவதற்காக அல்ல, என் பக்கத்திலே இருந்து கொண்டு மருந்து சாப்பிட்டு இருக்கலாம் என்று கேட்டார். என் மனதுக்கு ஒரு சாட்சி, கஞ்சி சாப்பிடுங்கள் என்று சொன்னா என் மனதிற்கு சற்று நிம்மதியாயிருந்தது. நானும் பக்கத்தில் வருவது உனக்கு பிடிக்கவில்லையா? இதை சொல்லியா தெரிஞ்சுக்கணும், உங்க வியாதி என்ன? சாதாரண வியாதியா? வியாதி அடிச்சண்டாளே, நான் வாழ பிறந்த மோகனையும் மோகனுக்கு இன்பம் அளிக்க பிறந்த என்னையும் இவ்வுலகிலே எவராலும் பிரிக்க முடியாது என்று கூறினாயே. கேவலம் இந்த வியாதி நம்மை பிரித்து விட்டதடி. நல்ல வீடுன்னு நம்புனேன், கெட்டு போன குட்டிச்சவரன்னு இப்பதான் புரியுது. அடி கருணாக பாம்பே, என்னை கடித்து விட்டு சரியா விழுகிறா? சந்திரா, உனக்கு நான் துரோகம் செய்தேன், எனக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும். நான் புழுத்து சாகிறேன், அந்த தேவடி ஆள் கொடுத்து திரிகிறாளே. ஊரெல்லாம் வாழ்ந்தேன் ஒரு காலத்தில், இப்பொழுது உட்கார்ந்த இடத்தை விட்டு நகர முடியாத நிலைமையில் இருக்கிறேன். ஒரு சிகரெட்டாவது வாங்கி கொடுறா, சாப்பிட்டு ஒரு வாரம் வாங்கி. ராவுத்தரே கொக்கா பறக்கிறாரா, குதிரை கோதுமை ரொட்டி கேட்குறான், நானே ஒரு பட்டு பீடிக்கு தவியா தவிக்கிறேன், இவருக்கு சிகரெட்டு வேணுமாம்ல? சிகரெட்டு சிகரெட்டு கூட இல்லையாடாப்பா. அன்னைக்கு ஒரு சிகரெட்டு பிடிச்சிங்க, எங்கேயோ போட்டேன், பாதி தேரும் எவன் கூட்டி குப்பையில தள்ளானோ கூட்டுறானுங்களா, எடுத்து இவனே குடிப்பானே. அயோக்கியப்ப இவனே குடிப்பானே. குடிச்சா நாளைக்கு வாங்கி தர்றானோ இல்லையோ அது வேற தொல்ல. ராமா
ரத்தம் வருது, கொஞ்சம் பஞ்சு கூட வா. பஞ்சம் இல்ல ஒண்ணும் இல்ல பாப்பா. அடப்பாவி, மனுஷனுக்கு முக்கியமா வேண்டியது கஞ்சி பஞ்சு ரெண்டுமே இல்லைன்றீங்களாடாப்பா. அடப்பாவிடா, கேவலம் கொஞ்சம் பஞ்சு கூட தர மாட்டேன்றானு. என்ன விளையாக போகுது பஞ்சு, கொஞ்சம் வாங்கி. எங்க வந்த? அந்த ரூம்ல விழுந்து கிடக்குறதானே. கந்தா, சோலைகளிலே நாம் கழித்த சுந்தர இரவுகளை எல்லாம் மறந்து விட்டாயா? கலாதேவியின் முழு உருவத்தையும் காணுவதற்காக நாம் தீட்டிய கட்டிலறை காவியங்களை எல்லாம் சற்று நினைத்து பார்க்க. என்ன இது புலர், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஓவியமே, உயிரே, உயிரின் உள்ளோடும் உணர்வே என்றெல்லாம் ஆயிரம் ஆயிரம் சாகசம் ஒழிகளை அள்ளி சொரிந்த உன் அழகு திருவாய் இன்று ஏன் அனல் கக்குகிறது? செந்தேனே, சிற்றிடையே, வா வா, வந்து என்னை அப்படியே கட்டி அணைத்துக் கொள். காமன் கனைகளிலிருந்து என்னை காப்பாற்று. குளிர் தரும் கோடையே, என் கொடுமையை போக்கு போக்கு. நேசத்தையே நம்பி உன் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டேன்.
தரம் பிடித்த உன்னை மறந்தேன், கண்கலங்க செய்தேன். இந்த கயவன் முகத்திலே விழிப்பதே பாவம். போ போ. உள்ளம் நொந்து போய் பேசுகிறீர்கள் அர்த்தம். துன்பங்களுக்கிடையில் இன்னும் ஏன் இங்கேயே இருக்கிறீர்கள்? என்னுடன் வந்து விடுங்கள். முகிலிட இருக்கும் வரை முழுமதி ஒளியற்றுத்தானே இருக்கும். மதியல்ல சந்திரா, நான் ஓர் மங்கி போன கண்ணாடி. என்னிடம் ரசம் இருந்த வரையிலே அழகிகளின் அந்தரங்க பொருளாக இருந்தேன். அவர்கள் கரங்கள் என்னை அடிக்கொரு முறை ஆலிங்கனம் செய்து கொண்டன. காலமெல்லாம் அவர்கள் மார்பகங்களிலே புரண்டேன். பலன் இன்று உருவிழந்தேன். உபயோகிப்பார் யாவரையும் இழந்தேன். உடைந்து சுக்கல் சுக்கலாக நொறுங்குவதை தவிர வேறு வழி இல்லை எனக்கு சந்திரா. அப்படி சொல்லாதீர்களான் உங்கள் இன்னல்களை போட்டுகிறேன். சந்திரா, இந்த உலத்தனிடமா கருணை காட்டுகிறாய்? நீ பத்தினி, நான் பரத்தையர் லோலன். என் உருவத்தையே உன் உள்ளத்திலே இருந்து அழித்துவிடு. உன்னை கண்ணீர் குளத்திற்கு காவலாளி ஆக்கிவிட்டு காமகோட்டத்தின் தலைமையிடத்திலே அமர்ந்து என் உடலையும் உள்ளத்தையும் உருகுலைத்துக் கொண்ட இந்த உலத்தனிடமா கருணை காட்டுகிறாய்? என்னை பற்றி நீ கவலைப்படாதே. நான் எப்படியாவது அழிந்து போகிறேன். நீ போ. இனி உன் இஷ்டப்படி எது வேண்டுமென்றாலும் செய்து கொள். போ போ. என்ன என்ன செய்ய சொல்லுகிறீர்களா? என்ன செய்ய சொல்லுகிறேன் என்றா என்னை கேட்கிறார்? சொல்லுகிறேன், துணிந்து செய், பயப்படாதே. விபச்சார விடுதி என்று கொட்ட எழுத்திலே போரிட ஒன்று எழுதினும் வீட்டு வாசலிலே தொங்க விடுப்போம். அதை காந்தாவை போன்ற சண்டாளிகள் பார்த்து மனமுருகட்டும். என்னை போன்ற உளுத்தர்கள் உள்ளம் உடைந்து சாகட்டும். பத்தினி பெண்களை எல்லாம் பரதவிக்க விட்டு விட்டு பரத்தையர் பின் சென்று பழான நோய்க்கு ஆளான மனித புழுக்கள் எல்லாம் அதை பார்த்தாவது தெரிந்தட்டும். போ போ. இனி உன் ஆசைக்குரிய ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள். அவனுடன் இன்பமாக வாழ். என்னை மறந்துவிடு.